கொரோனா வைரஸ் கட்டுப்பாட்டுக்கு ஜனாதிபதி எடுத்துள்ள நடவடிக்கைகளுக்கு மூன்று பீடங்களையும் சேர்ந்த மும்பையில் உள்ள இலங்கை மாணவர்கள் அவை தலைப்புச் செய்திகளின் விரிவான செய்திகளை பார்ப்போம் முதலில் செய்திகள் கொரோனா வைரஸ் கட்டுப்பாட்டுக்கு ஜனாதிபதி எடுத்துள்ள வேலை திட்டத்தை மூன்று பீடங்களையும் சேர்ந்த மகா சங்கத்தினர் பாராட்டியுள்ளனர் கோவிட் நைன்டீன் நோயை கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கம் எடுத்துள்ள செயற்பாடுகள் மற்றும் தற்போதைய நிலைமைகள் தொடர்பாக மகா சங்கத்தினருக்கு தெரிவிக்கும் வகையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு மூன்று பீடங்களையும் சேர்ந்த மகா சங்கத்தினருக்கும் இடையே பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்றது கொரோனா வைரஸ் கட்டுப்பாட்டு செயற்பாடு தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகள் மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள நிவாரணங்கள் போன்ற விடயங்கள் குறித்து ஜனாதிபதியினால் மகா சங்கத்தினருக்கு தெரிவிக்கப்பட்டது அத்துடன் எதிர்காலத்தில் உள்நாட்டு பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதற்கு எடுக்கப்பட்டுள்ள செயற்பாடுகள் குறித்தும் ஜனாதிபதி மகாசங்கத்தினருக்கு எடுத்துக் கூறினார் அரசாங்கம் எதிர்நோக்கியுள்ள சவால்மிக்க தருணத்தில் சுகாதாரத்துறை உட்பட பாதுகாப்புத்துறையினரும் ஏனைய அரசு துறையினரும் வழங்கிய ஒத்துழைப்பு பாராட்டத்தக்கது அது மேன்மையானதெனவும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார் மகாசங்கத்தினரின் முழுமையான ஆசீர்வாதம் ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்கம் கொண்டு செல்லும் செய்திட்டத்திற்கு கிடைக்கும் என மகா தெரிவித்தனர் பொதுமக்கள் வைத்துள்ள எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் போது பலமான பாராளுமன்றம் ஒன்றின் தேவையை ஜனாதிபதி இதன்போது தெளிவுபடுத்தினார் பழைய பாராளுமன்றத்தை மீண்டும் கூட்டும் அதிகாரம் அரசியலமைப்பின் அடிப்படையில் இல்லை என இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டது ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது வாரம் வெள்ளிக்கிழமை மகா சங்கத்தினருடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஜனாதிபதி மூன்று வீடங்களையும் சேர்ந்த மகா சங்கத்தினருக்கு அழைப்பு விடுத்தார் கொரோனா வைரஸ் கட்டுப்பாட்டுக்கு ஜனாதிபதி கொண்டு செல்லும் வேலை திட்டம் மகா சங்கத்தினரால் பாராட்டப்பட்டது கொழும்பு கம்பஹா கழுத்துறை புத்தளம் ஆகிய மாவட்டங்களில் அமுல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு சட்டம் மே மாதம் நான்காம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை ஐந்து மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதியின் பிரிவு தெரிவித்துள்ளது ஏனைய மாவட்டங்களில் ஊரடங்கு சட்டம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை ஐந்து மணிக்கு நீக்கப்பட்டு இரவு எட்டு மணிக்கு மீண்டும் பிறப்பிக்கப்படும் அடுத்து மே மாதம் முதலாம் தேதி வெள்ளிக்கிழமை வரை இந்த மாவட்டங்களில் ஊரடங்குச் சட்டம் இரவு எட்டு மணி முதல் திங்கட்கிழமை அதிகாலை ஐந்து மணி வரை அமலில் இருக்கும் கொழும்பு கம்பஹா களுத்துறை மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்களில் அரச மற்றும் தனியார் நிறுவனங்கள் ஊரடங்கு சட்டம் அமலில் இருந்த போதிலும் மே மாதம் நான்காம் தேதி முதல் நிறுவனங்களை கொண்டு நடத்துவதற்கு ஏற்ற வகையில் குறிப்பிட்ட சட்டங்களில் தளர்வு ஏற்படுத்தப்படும் திணைக்களங்கள் கூட்டுத்தாபனங்கள் சபைகள் போன்ற அரச நிறுவனங்கள் உட்பட தனியார் துறையின் தொழிற்சாலைகள் கட்டிட நிர்மாண நிறுவனங்கள் சேவை நிலையங்கள் மரக்கறி மீன் சில்லறை வர்த்தக சந்தைகள் ஆகியவற்றை கொண்டு நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தனியார் நிறுவனங்கள் காலை பத்து மணிக்கு திறக்கப்பட வேண்டும் அரச மற்றும் தனியார் பிரிவுகளில் நிறுவன தலைவர்கள் மே நான்காம் தேதி முதல் அலுவலகங்கள் மற்றும் சேவை நிலையங்களின் செயற்பாடுகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பது குறித்து அடுத்த வாரம் தீர்மானிக்க வேண்டும் திணைக்களங்கள் சபைகள் கூட்டுத்தாபனங்கள் உட்பட அரசு நிறுவனங்களின் சேவைக்கு குறிப்பிட்ட நிறுவனங்களின் மொத்த ஊழியர் தொகையில் மூன்றில் ஒரு பங்கினரை மாத்திரமே சேவைக்கு அழைக்க வேண்டும் ஏதேனும் ஒரு நிறுவனத்தினால் வழங்கப்படும் சேவை எவ்வளவு தூரம் அத்தியாவசியமானதாக இருப்பினும் அதற்கு தேவையான குறைந்த மட்ட ஊழியர்களை மாத்திரம் சேவைக்கு அழைப்பது நிறுவன தலைவர்களின் பொறுப்பாகும் அனைத்து அரசு நிறுவனங்களின் சேவைக்கும் சமூகமளிக்காத அதிகாரிகள் வீட்டில் இருந்தவாறே வேலை செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் ஒவ்வொரு நிறுவனங்களினதும் சேவைக்கு சமூகமளிக்க வேண்டிய ஊழியர் யார் வீட்டில் இருந்தவாறு வேலை செய்ய வேண்டியவர் யார் என்பதை நிறுவன தலைவர் தீர்மானிக்க வேண்டும் மேலும் ஏதேனும் ஒரு தினத்தில் சேவைக்கு அழைக்கப்படும் மூன்றில் ஒரு பகுதியினருக்கு பதிலாக வேறு பகுதியினரை வேறு தினத்தில் தெரிவு செய்யும் இயலுமையும் நிறுவன தலைவருக்கு காணப்படுகின்றது வைரசை கட்டுப்படுத்த பொதுமக்கள் தேவையற்ற வகையில் வீதிகளுக்கு வருவதையும் வேறு இடங்களுக்கு செல்வதும் தடை செய்யப்பட்டுள்ளது இலங்கை போக்குவரத்து சபை பஸ்கள் மற்றும் ரயில் பயணங்கள் தொடர்பாக அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன வேலைக்கு செல்வோருக்கு மாத்திரமே இந்த வாய்ப்புகள் வழங்கப்படும் அவசியமாக சேவைக்கு அழைக்கப்படுவோர்களை தவிர ஏனையவர்கள் வீட்டில் இருத்தல் வேண்டும் எவரேனும் ஒருவர் உணவு அல்லது மருந்துகள் போன்ற அத்தியாவசிய பொருள் கொள்வனவுக்காக மாத்திரமே வெளியே செல்ல முடியும் அவ்வாறான பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு பிரதேசத்தில் அமைந்துள்ள அண்மித்த வர்த்தக நிலையத்தை மாத்திரம் தெரிவு செய்வதுடன் கால்நடையாக அங்கு செல்ல வேண்டும் அத்தியாவசிய அலுவல்களாக இருந்தாலும் வீட்டிலிருந்து வெளியேறுவதற்கு நபர்களுக்கான அனுமதி தேசிய அடையாள அடையாள அட்டை இலக்கங்களில் இறுதி இலக்கத்தை அடிப்படையாக கொண்டு மாத்திரமே வழங்கப்படும் பாரத்தின் எஞ்சிய நாட்களில் கீழ் கண்டவாறு வீட்டில் வெளியேற இடமளிக்கப்படும் செவ்வாய்க்கிழமைகளில் தேசிய அடையாள அட்டையின் இறுதி இலக்கங்கள் மூன்று அல்லது நான்கு காணப்படுவோருக்கும் புதன்கிழமைகளில் தேசிய அடையாள அட்டை இறுதி இலக்கம் ஐந்து அல்லது ஆறாக இருப்போருக்கும் வியாழக்கிழமைகளில் தேசிய அடையாள அட்டை இலக்கம் ஏழு அல்லது எட்டாக இருப்போருக்கும் வெள்ளிக்கிழமைகளில் தேசிய அடையாள அட்டை இலக்கம் ஒன்பது அல்லது சைபராக இருப்போருக்கும் அனுமதி வழங்கப்படும் அலுவலகங்களை கொண்டு நடத்தும் போதும் மக்கள் போக்குவரத்தின் போதும் வர்த்தக செயற்பாடுகளிலும் கொரோனா கட்டுப்பாட்டு சுகாதார பரிந்துரைகள் அவ்வாறைப் போய் வேண்டும் தொற்று நீக்கல் முகக்கவசம் போன்ற அறிவித்தல்கள் பின்பற்றப்படுவதுடன் அடிக்கடி கைகழுவுதல் வேண்டும் சமூக இடைவெளி பேணப்பட வேண்டும் பொதுமக்களும் ஏனையவர்களும் இவற்றை பின்பற்றுகின்றார்களா என்பதை போலீசாரும் முப்படையினரும் கடும் அவதானத்துடன் கண்காணிப்பார்கள் மாவட்டங்களுக்கு இடையிலான போக்குவரத்து தொழில் அத்தியாவசிய தன்மை அத்தியாவசிய சேவைகளுக்காக மாத்திரம் மட்டுப்படுத்தப்படும் பாடசாலைகள் பல்கலைக்கழகங்கள் மேலதிக வகுப்புகள் உட்பட ஏனைய கல்வி நிறுவனங்களும் திரையரங்குகளும் மீள் அறிவித்தல் வரை மூடப்பட்டிருத்தல் வேண்டும் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டுள்ள மாவட்டம் ஒன்றில் ஏதேனும் ஒரு பிரதேசம் அல்லது கிராமம் அதி அவதான இனம் இனங்காணப்பட்டால் அப்பிரதேசத்துக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்படும் வகையில் நாள் முழுவதிலும் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்படலாம் ஏதேனும் ஒரு பகுதி தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசமாக பெயரிடப்பட்டிருந்தால் தொடர்ந்தும் அப்பகுதிக்குள் உட்செல்வதும் அப்பகுதியிலிருந்து வெளிச்செல்வதும் முழுமையாக தடை செய்யப்படும் அனைத்து வகையான வைபவங்கள் வழிபாட்டு நிகழ்வுகள் சுற்றுலாக்கள் களியாட்ட நிகழ்வுகள் பிறகராக்கள் கூட்டங்கள் ஆகியவற்றுக்கு மறு அறிவித்தல் வரும் வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது மக்கள் ஒன்று கூடுவது வைரஸ் கட்டுப்பாட்டுக்கு இடையூறாக அமையலாம் என்பதால் சமய நிகழ்வுகளை இடைநிறுத்துமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கொரோனா வைரஸ் பரவல் ஆரம்ப கட்டம் முதல் மக்கள் வாழ்க்கையை கொண்டு நடத்துவதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் சேவைகளை வழங்க அரசாங்கம் அறிமுகப்படுத்திய செயற்பாடுகளை மிகவும் பலமுடன் முன்கொண்டு செல்வதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன கொரோனா வைரஸிலிருந்து மக்களை முழுமையாக பாதுகாத்து அவர்களின் சுகாதார பாதுகாப்பு மற்றும் அவர்களுக்கான மேம்பாட்டை வழங்குவதற்காக வைரஸ் பரவலை முழுமையாக கட்டுப்படுத்தல் வேண்டும் தேக்கநிலை அடைந்துள்ள பொருளாதார வாழ்வுக்கு இதனை ஒட்டியதாக மீண்டும் உயிரூட்ட வேண்டும் இந்த நோக்கங்களை அடைய வேண்டுமாயின் மக்களின் ஆதரவு கிடைத்தால் மாத்திரமே இவற்றை செய்யக்கூடியதாக இருக்கும் வைரசின் கொடூரத்தன்மை அறிந்து அனைத்து நேரங்களிலும் வீடுகளில் தங்கியிருப்பதும் பரிந்துரைக்கப்பட்டுள்ள சுகாதார செயற்பாடுகளை நூறு வீதம் பின்பற்றுவதுமே மக்கள் வழங்கும் ஒத்துழைப்பாக அரசாங்கம் கருதுகின்றது தங்களதும் தமது பிள்ளைகளினதும் நாட்டினதும் பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டுக்காக அனைத்து கஷ்டங்களையும் பொறுப்புடன் சகித்துக் கொள்ளுமாறு அரசாங்கம் பொதுமக்களை கேட்டுள்ளது சமூகத்துக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் செயற்படுகின்ற எவராக இருப்பினும் காணப்படுகின்ற சட்டத்தின் கீழ் அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்கப்படும் என ஜனாதிபதி ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் கொரோனா வைரசினால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை முப்பத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது நூற்றுக்கும் மேற்பட்டோர் நோயிலிருந்து முழுமையாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் இதுவரை அறிவிக்கப்பட்ட நோயாளிகளுள் அதிகமானோர் நேற்றைய தினம் இனம் காணப்பட்டனர் நேற்றைய தினத்தில் மாத்திரம் ஐம்பத்தி இரண்டு நோயாளிகள் இனம் காணப்பட்டனர் இவர்களுள் முப்பது பேர் வெளிசர கடற்படை முகாமில் பணியாற்றியவர்கள் அவர் வெளிச்சர கடற்படை முகாமில் சேவையாற்றிய கடற்படை வீரர் ஒருவர் விடுமுறை பெற்று வீட்டிற்கு சென்ற சந்தர்ப்பத்தில் சுகவீரமுற்று புலனா்வை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் அவருக்கு கோவிட் நோய் இருப்பது உறுதி செய்யப்பட்டது வெளிச்சர கடற்படை முகாமில் கடமையாற்றிய இன்னுமொரு கடற்படை வீரர் குரோனாக பிரதேசத்திற்கு விடுமுறையில் சென்ற வேளை அவருக்கும் கொரோனா வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது இதனையடுத்து வெளிச்சர கடற்படை முகாமில் சேவையாற்றியவர்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர் கடந்த தேதி கடற்படை முகாமில் கடமையாற்றிய இருபத்தி எட்டு பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது மருத்துவ பரிசோதனையின்படி நேற்றைய தினத்தில் முப்பது நோயாளிகள் இனம் காணப்பட்டனா் இதற்கு மேலதிகமாக கடற்படை முகாமில் இருந்து விடுமுறை பெற்று சென்ற ஐந்து பேரும் கொரோனா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பது நேற்று உறுதி செய்யப்பட்டது வெளிசர கடற்படை முகாமில் கடமையாற்றி விடுமுறை சென்ற நாவலப்பிட்டியைச் சேர்ந்த இருவரும் அவர்களுடைய குடும்ப அங்கத்தவர்களும் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் விடுமுறையில் சென்றவர்கள் கடந்த பதினாறு மற்றும் இருபது ஆகிய தேதிகளில் அவர்களது வீடுகளுக்கு சென்றுள்ளனர் குறிப்பிட்ட கடற்படை முகாமில் சேவையாற்றி விடுமுறையில் சென்ற ரிக்கம மற்றும் ஹிகடுவா ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்

இதுவே கொரோனா நோயிலிருந்து மீண்ட இரண்டு பேர் நேற்று வீடு திரும்பியுள்ளனர் தொடர்ந்தும் அதிக அளவிலான கொழும்பு கழுத்துறை புத்தளம் கம்பகா யாழ்ப்பாணம் கண்டி ஆகிய மாவட்டங்களில் இருந்து இனம் காணப்பட்டு வருகின்றனர் பேலியகுடம் மீன் சந்தை மொத்த வியாபார நடவடிக்கைகளுக்காக இன்று மீண்டும் திறக்கப்பட்டது மொத்தமாக நூற்று பதினாறு பேர் நோய் நிலையில் இருந்து மீண்டும் வீடு திரும்பியுள்ளனர் புனித ரமதான் காலத்தில் வக்பு சபையினதும் சுகாதார மற்றும் சுதேச வைத்திய சேவைகள் அமைச்சினதும் வழிகாட்டல்களை பின்பற்றுமாறு வக்பு சபை மற்றும் முஸ்லீம் சமய பண்பாட்டாளர்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் அஷேக் ஏபிஎம் அஷ்ரப் முஸ்லிம் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த ரமதானிலே நீங்கள் எவ்வாறு நடக்க வேண்டும் என்ற வழிகாட்டல்களை இலங்கை வக்ஃப் சபை அதனது ஏப்ரல் மாதம் இருவந்த இருபதாம் திகதியிடப்பட்ட சுற்று நிறுவத்தின் ஊடாக நான்கு முக்கியமான வழிகாட்டல்களை தந்திருக்கிறார்கள் அதாவது பள்ளிவாயல்களை திறக்க வேண்டாம் கூட்டாக எந்த நிகழ்ச்சிகளையும் நடத்த வேண்டாம் தராவே கியாமுல்லையில் போன்ற நிகழ்ச்சிகளையும் பள்ளிவாயல்களை தவிர்த்து கொள்ளுங்கள் இஃப்தார் போன்ற கூட்டு நிகழ்ச்சிகளை பள்ளி வாயில்களிலே கொள்ளுங்கள் வெளியிடங்களிலும் தவிர்த்து கொள்ளுங்கள் அதே போல கஞ்சி காய்த்து விநியோகிப்பதையும் தவிர்த்து கொள்ளுங்கள் என்ற இந்த வழிகாட்டல்கள் தரப்பட்டிருக்கிறது அதோடு ஐந்தாவதாக உங்களிடம் கேட்கப்பட்டிருக்கிறது ரமலான் மாதத்திலும் ஏனைய காலங்களிலும் கோவிட் நைன்டீனுக்கு எதிராக நடக்கின்ற இந்த நடவடிக்கைகளில் சுகாதார அமைச்சினதும் பாதுகாப்பு அமைச்சினதும் வழிகாட்டல்களை அப்படியே நீங்கள் பற்றி ஒழுக வேண்டும் என்று வேண்டப்பட்டிருக்கின்றது வக்குஃப் சபையினுடைய அந்த தீர்மானத்தின்படி அதற்கு மேலதிகமாக எங்களுடைய இந்த ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி சுற்று நிறுவத்தை அடிப்படையாக வைத்து சுகாதார அமைச்சு ஒரு சுற்று நிறுவத்தை இருபத்தி இரண்டாம் தேதி வெளியிட்டிருக்கிறார்கள் அவர்கள் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் வழிகாட்டல்களையும் சேர்த்து சிவில் சமூகத்தினுடைய இலங்கை முஸ்லீம் சிவில் சமூகத்தினுடைய வேண்டுகோளுக்கும் ஏற்ப அவர்கள் மேலதிகமான இதே வழிகாட்டுல்களோடு மேலதிகமான சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள் எங்களுடைய நடவடிக்கைகளின் ஊடாக ஒருவருக்காவது இந்த நோய் தொற்றுவிட்டால் எங்களுடைய ஊர் முடக்கப்பட்டுவிடும் என்பது உங்களுக்கு தெரியும் ஆகினால் எங்களுடைய நடவடிக்கைகளை மிகவும் கவனமாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்துகிறேன் புனித ரமலான் நோன்பு காலத்தில் கோவிட் நைன்டீன் தொற்று நோயிலிருந்து தற்பாதுகாத்துக் கொள்வதற்காக சுகாதாரம் மற்றும் சுதேச வைத்திய சேவைகள் அமைச்சும் முஸ்லிம் சமய கலாச்சார பண்பாட்டல் திணைக்களமும் இணைந்து விடுத்துள்ள அறிவித்தல் பனிரெண்டு மாதங்களில் ஒன்றான புனித ரமதான் ஒன்பு நோக்கம் இம்மாதத்தில் முஸ்லிம் சமூகம் வளமையான தங்கள் தொழுகைகளில் பங்கு பெற்றுவதும் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் ஒன்றிணைந்து சூரிய அஸ்தமனத்திற்கு பின் நோன்பு தரப்பதும் வழமையாகும் இக்காலத்தில் அவர்கள் பள்ளிவாசல்களுக்கு சென்று தொழுகைகளில் அதிக அளவு நேரம் செலவிடுவதும் வழமையாகும் இவ்வாண்டு ரமதான் ஒன்பானது ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதி ஆரம்பமாவதுடன் மே மாதம் இருபத்தைந்தாம் தேதி புனித நோன்பு பிறநாள் கொண்டாடப்படும் எவ்வாறாயினும் நாட்டில் தற்போதைய நிலையில் முழு நாடும் கோவிட் நைன்டீன் எனும் தொற்று கட்டுப்படுத்துவதற்கு செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது ரமதா நோன்பு நடவடிக்கைகளும் இத்தகைய விதிமுறைகளுக்கு அமைய தேவையற்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டு இந்நோய் பரவுவதற்கு இடமளிக்காது அனுசரிக்கப்பட வேண்டும் எனவே தயவு செய்து உங்கள் மாகாணங்கள் மாவட்டங்கள் பொது சுகாதார பரிசோதகர் பிரிவுகள் ஆகியவற்றில் இடம்பெறும் நிகழ்வுகளை உன்னிப்பாக ஆராய்ந்து சுகாதார நடவடிக்கைகளை மீறாத வகையில் ரமதா நோன்பு அனுசரிக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தயவு செய்து புனித நோன்பு காலத்தில் கீழ்க்காணும் விதிமுறைகளை கடுமையாக பின்பற்றுவதை உறுதி செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் கூட்டமாக தொழுகையில் ஈடுபடுவதோ அல்லது தனிப்பட்ட முறையில் ஐந்து முறை பள்ளிவாசலுக்கு சென்று தொழுகையில் ஈடுபடுவதையோ அல்லது பள்ளிவாசல்களில் எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் ஆவது இடம்பெறும் தொழுகைகளையும் மேலும் பள்ளிவாசலில் கூடியிருந்து செயற்படும் ஒரு நிகழ்வுகளையும் கண்டிப்பாக தடை செய்யுமாறு சகல பள்ளிவாசல்களின் நம்பிக்கையாளர் சபையினரையும் கேட்டுக்கொள்கின்றோம் ரமதான் காலத்தில் சுகாதார அமைச்சின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய கடுமையான செயற்பாடுகளை பின்பற்றுமாறும் முஸ்லீம் சமய விவகார பண்பாட்டாளர்கள் திணைக்களமும் பக்பு சபை மற்றும் முஸ்லீம் சிவில் சமூக அமைப்புகளுடன் இணைந்து கேட்டுக்கொள்கின்றோம் பொதுவாக பள்ளிவாசல்களில் வழங்கப்படும் உலர் உணவுப் பொதிகள் வழங்கும் முறை முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது எவரேனும் அவ்வாறு பகிர்ந்தளிக்க விரும்பினால் தங்களுக்கு அண்மையில் உள்ள உலர் உணவுப் பொதிகள் தேவைப்படுவோருக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் திகர் மஜ்லிஸ் மௌலூத் குர்வான் பாராயணம் ஆகியவற்றின் நிமித்தம் சமூக கூடங்களில் மேற்கொள்வது தடை செய்யப்பட்டுள்ளது மேலும் இஃப்தார் சகர் உணவுகளுக்காக ஒன்று கூடுவது வீதிகளில் கடைகளை அமைப்பதற்காக ஒன்று கூடுவது விளையாட்டுகளுக்காக தனிப்பட்ட இடங்களில் ஒன்று கூடுவது அல்லது முஸ்லிம் சகோதரர்களுடன் ஒன்று கூடுவதும் தடை செய்யப்பட்டுள்ளது குடும்ப சகிதம் கடைகளுக்கு செல்வதும் ஒன்று கூடி பொருட்களை வாங்கச் செல்வதும் நோய் தொற்றை தவிர்க்கும் முகமாக முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது சமய செயற்பாடுகளுடன் வீட்டிலேயே குடும்ப சகிதம் ஈத் பெருநாளை கொண்டாடுவதற்குரிய வசதிகளை ஏற்படுத்திக் கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் ஒரு வீட்டிலிருந்து மற்றொரு வீட்டுக்கு பணம் சேகரிப்பதற்காக செல்வதும் தடை செய்யப்பட்டுள்ளது சமூகத்தில் இருக்கின்ற உள்ளவர்கள் தொடர்பாக உதவிகளை வழங்குவதற்கு புதிய ஒன்று தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று விசேட அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பயணிகள் விமான போக்குவரத்து இடைநிறுத்தப்பட்ட நடவடிக்கையானது மேலும் மே மாதம் பதினைந்தாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது என்று ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் அறிவித்துள்ளது அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் அத்தியாவசிய மருந்து வகைகளை இலங்கைக்கு இறக்குமதி செய்வதற்கான வசதிகளை வழங்கும் வகையில் பொருள் போக்குவரத்து தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படுகின்றது அவதானமிக்க இந்த சந்தர்ப்பத்திலும் அத்தியாவசிய பொருட்களை இலங்கைக்கு கொண்டுவருவதானது அரசாங்கத்தின் மக்கள் வாழ்க்கையை மீளமைக்கும் செயற்பாட்டிற்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் அமைந்துள்ளது அத்தியாவசிய சந்தர்ப்பங்களின் போது விஷேட பயணிகள் போக்குவரத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன மும்பையில் இருந்து இலங்கையர்களை ஏற்றி வந்த விமானம் ஒன்று இலங்கை வந்தடைந்தது இந்தியா பங்களாதேஷ் நேபாளம் ஆகிய நாடுகளில் உள்ள இலங்கையர்களை நாட்டிற்கு கொண்டுவரும் நடவடிக்கையின் ஒரு கட்டமாக இந்த சீர்திருத்தம் இடம்பெறுகின்றது கொரோனா வைரசின் தாக்கம் நாட்டில் ஏற்பட்டுள்ள சந்தர்ப்பத்தில் பல்வேறு நிறுவனங்களும் அமைப்புகளும் பொதுமக்களுக்கு தொடர்ந்து உதவிகளை வழங்கி வருகின்றன இலங்கையில் மருத்துவத்துறையில் ஈடுபட்டுள்ள தனியார் நிறுவனம் ஒன்று மருத்துவ செயற்பாடுகளின் போது வெளியேற்றப்படும் கழிவுகளை அகற்றுவதற்காக சுற்றுச்சூழலுக்கு ஏற்புடையதான நாற்பது கழிவகற்றல் தொட்டிகளை சுகாதார அமைச்சுக்கு வழங்கியுள்ளது சுகாதார அமைச்சர் பவித்ரா மன்யாராஜி இவற்றை அங்குட தொற்று நோயியல் நிர்வாகத்தின் பணிப்பாளர் டாக்டர் ஆனந்த விஜயவிக்ரமிடம் ஒப்படைத்தார் இந்த கழிவகற்றல் தொட்டிகளில் நவீன விஞ்ஞான வசதிகள் காணப்படுகின்றன மீர்கம சுகாதார வைத்திய நிர்வாக அதிகாரிகளுக்காக பாதுகாப்பு உடைகள் மீர்கம பத்னியம்மன் ஆலய நிர்வாக சபையினரால் வழங்கப்பட்டுள்ளது கோவிட் நைன்டீன் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக மெதிர்கிரி ஆதர வைத்தியசாலையில் புதிய பிரிவு ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது ஆறு வார்டுகளை கொண்ட பிரிவு நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது தனமல்வில பிரதேசத்தில் எழுநூற்றி ஐம்பது குடும்பங்களுக்காக நேற்று உலர் உணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன இவற்றின் பெருமதி சுமார் பதினைந்து லட்சம் ரூபாயாகும் ஜனாதிபதியின் சர்வதேச மத விடயங்களுக்கான ஆலோசகர் கலாநிதி சங்கைக்குரிய போதாக சந்திரம தேரின் அன்பளிப்பாக இது வழங்கப்பட்டது வெண்ணப்பூவ கிழக்கு தும்மலதினிய ஸ்ரீ சுமனாராம பிரிவினாவிகாரையில் அன்பளிப்பு செய்யப்பட்ட உலர் உணவுப் பொருட்கள் பிரதேசத்தில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டன இலங்கை தொழில்துறை விளையாட்டு உடையாளர் சங்கம் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் உட்பட ஏனைய பண்டங்களை வழங்கியுள்ளது பிரதேச செயலக பிரிவில் உள்ள இந்து அறணை பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் தொழில் பாதிக்கப்பட்டோருக்கு உலர் உணவுப் பொதிகள் வழங்கப்பட்டுள்ளன பதினைந்தாம் கிராமம் ஸ்ரீ முருகன் ஆலயம் முன்றலில் வைத்து இந்த உலர் உணவுப் பொதிகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்வில் பிரதேச உத்தியோகத்தர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் கோரலை பெற்று மத்திய பிரதேச செயலக பிரிவில் மாவடிச்சேனை சனசமூக நிலைய ஏற்பாட்டில் மாவடிச்சேனை கிராமத்தில் உள்ள ஆயிரம் குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பொதிகள் வழங்கப்பட்டுள்ளன பிரதேச தனவந்தர்களின் நிதி பங்களிப்புடன் இந்த உலர் உணவுப் பொதிகள் வழங்கப்பட்டுள்ளன கல்முனையிலும் சமூக அமைப்புகளின் உதவிகளுடன் உணவுப் பொருட்களும் ஏனைய உதவிகளும் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகின்றன சாய்ந்த மருந்து கல்முனை பொத்துவில் நிந்தவூர் ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த ஆயிரத்து நானூறு குடும்பங்களுக்காக நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன கொரோனாக போதனா வைத்தியசாலைக்கு வைத்தியர்களுக்கான பாதுகாப்பு அங்கிகள் வழங்கப்பட்டுள்ளன கொடை வள்ளர்களின் உதவியுடன் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது புத்தளம் சித்தி விநாயகர் ஆலய பிரதம குரு தலைமையில் உலர் உணவுப் பொதிகள் வழங்கப்பட்டுள்ளன சித்தி விநாயகர் ஆலயத்தின் நிர்வாக சபையினர் இவற்றை வழங்கியுள்ளனர் முல்லைத்தீவில் பிடிக்கப்படும் மீன் வகைகளை வெளிமாவட்டங்களுக்கு அனுப்புவது தொடர்பான பேச்சுவார்த்தை மாவட்ட செயலகத்தில் அரசாங்க அதிபர் கே விமலநாதன் தலைமையில் இடம்பெற்றது மீன் ஏற்றுமதியாளர்கள் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டார்கள் இதன்போது பல முக்கிய விடயங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளன முல்லைத்தீவில் பிடிக்கப்படுகின்ற மீன்கள் நெடுங்கேணி ஊடாக வெளி மாவட்டங்களுக்கு அனுப்பவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ராணுவத்தின் இருபத்தி நான்காவது படைப்பிரிவின் கட்டளைத் தளபதி மேஜர் ஜெனரல் சிந்தக கமகே அக்கறை பெற்று அனைத்து பள்ளிவாசல் நிர்வாகத்தினர் உட்பட சமய தலைவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார் ஊரடங்கு சட்டத்திற்கு பொதுமக்கள் தமது ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என இதன்போது கோரிக்கை விடுக்கப்பட்டது புனித ரமலான் மாதம் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் வழக்கமான சமய அனுஷ்டானங்களில் ஈடுபடுவதை மக்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது தம்புத்தேகம ஹூரி கஸ்வ கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கிருமி தொற்று நீக்கக்கூடிய இயந்திரம் ஒன்றை உற்பத்தி செய்துள்ளார் பாரிய இட பிரதேசத்தை ஒரே தடவையில் இந்த இயந்திரம் மூலம் தொற்று நீக்க முடியும் நூற்றி முப்பத்தைந்து லிட்டர் கிருமி தொற்று திரவம் இதன் மூலம் உபயோகிக்க முடியும் என இயந்திரத்தை உற்பத்தி செய்த மாலிந்த துலாஜி விஜயவர்தன தெரிவித்துள்ளார் பல மோட்டார் வாகனங்களின் உதிரி பாகங்கள் இந்த இயந்திர உற்பத்திக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளன பாடசாலைகள் பொருளாதார மத்திய நிலையம் இராணுவ முகாம்கள் பஸ் தரிப்பிடங்கள் போன்ற இடங்கள் இந்த இயந்திரத்தை கொண்டு கிருமி தொற்று நீக்கலுக்கு உட்படுத்த முடியும் குவைத்தில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள இலங்கையர்களுக்கு அந்நாட்டில் இருந்து வெளியேறுவதற்காக வழங்கப்பட்ட காலம் மே மாதம் முப்பதாம் தேதி வரை நீடிக்குமாறு இலங்கை குவைத் அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது அமைச்சர் தினேஷ் குணவர்தன அமைச்சில் இலங்கைக்கான குவைத் தூதுவர் கலாஃப் தஹீரை சந்தித்த போது இது பற்றி குறிப்பிட்டுள்ளார் குவைட்டில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள இலங்கையர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பொது மன்னிப்பு காலம் தொடர்பாக மீள் பரிசீலனை செய்யுமாறு இதன்போது கோரிக்கை விடுக்கப்பட்டது என இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பொது மன்னிப்பு காலம் இன்றுடன் நிறைவு பெறவிருந்தமை குறிப்பிடத்தக்கது குவைட்டில் தங்கியுள்ளவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் இருப்பிட வசதிகளை வழங்குவதற்காக அந்நாட்டின் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் இவர்கள் தொடர்பான இணைப்பு செயற்பாடுகளில் ஈடுபடுகிறது கொழும்பு கம்பகா கல்துறை புத்தளம் ஆகிய மாவட்டங்களில் அமல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு சட்டம் மே மாதம் நான்காம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை ஐந்து மணி வரை நீடிப்பு கொரோனா வைரஸ் கட்டுப்பாட்டிற்கு ஜனாதிபதி எடுத்துள்ள நடவடிக்கைகளுக்கு மூன்று பீடங்களையும் சேர்ந்த மகா சங்கத்தினர் பாராட்டு மும்பையில் உள்ள இலங்கை மாணவர்கள் விஷட விமானத்தின் மூலம் இலங்கை விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர் வடகொரிய ஜனாதிபதியின் உடல்நிலையை பரிசோதிப்பதற்காக விஷட வைத்தியர்கள் உள்ளடங்கிய மருத்துவ குழாய் சீனாவினால் வடகொரியாவுக்கு அனுப்பி வைப்பு இத்துடன் தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்